பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சார், டிக்கெட் வாங்கணும், ரூல்ஸ் கிட்ட உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும். அதெல்லாம் பேசுங்க, நீங்க ஒரு பஸ்ல ஏறிட்டு இவர் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் போலீஸ் ஆயிருப்பாரு. அவரே இந்த மாதிரி பண்ணா பப்ளிக் தப்பு பண்ணும் போது இவங்க எந்த ஒரு வியூல இவங்க வந்து தட்டி கேட்க முடியும். ஒரு அரசாங்க ஊழியர் வந்து சம்பளம் வாங்கும் போது ஒரு 5 ரூபா 10 ரூபா பைசா கொடுத்துட்டு பஸ் டிக்கெட் எடுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. சொல்லுங்க, அந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? போலீஸ் எப்படின்னு கேட்டா, அவங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ஒரு திருட பஸ்ஸில் ஏறிடுறான், அவரை சேஸ் பண்ணி பிடிக்க வேண்டியிருக்கு. போலீஸ் அந்த சமயத்தில் அவர் காசு வச்சிருக்கலாம் வச்சிருக்காம இருக்கலாம். அவர் போய் நீங்கள் போலீஸ்காரங்க இந்த பஸ்ஸில் ஏறக்கூடாது, நீங்கள் டிக்கெட் கொடுக்கணும், காசு கொடுங்க அப்படின்னு கண்டக்டருக்கு கேட்குறது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல. அதனால் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணணும். அதுதான் அந்த அளவுக்கு தான் பண்ணுறேன். மெயின் கான்செப்ட் பார்த்தா ஃப்ரீ பஸ் வந்து ஏழை மக்களுக்காக ஏற்படுத்தினது. கவர்மெண்ட் சேலரியில் 1008 சலுகைகளை இவங்க வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் பஸ்ஸில் இல்லாமல் டிக்கெட் எடுத்து தான் போகணுன்ற மாதிரியான ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு இவர் கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் தெரிஞ்சு தான் போலீஸ் ஆகியிருப்பார். அவரே இந்த மாதிரி பண்ணால் பப்ளிக் தப்பு பண்ணும்போது இவங்க எந்த ஒரு வியூவில் இவங்க வந்து தட்டி கேட்க முடியும். இவங்க பண்ணுறது தப்பு தானே. இப்போ இவர் கவர்மெண்ட் சேலரினா நார்மலாக பேசிக் சேலரியாக வாங்க போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பர்ஃபெக்டாக ஒரு ஜாப்ல இருந்துட்டு இவர் வந்து அந்த ஃப்ரீயா தான் போகணும் அடம்பிடிக்கிறதுலாம் ரொம்ப நான்சென்ஸா தான் இருக்கு. போலீஸ்காரங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு என்ன, அவங்களுக்கு எல்லாமே எப்பவுமே ஃப்ரீ தான். அது லோக்கலுக்குள்ள ஃப்ரீயா இருந்துக்கலாமே. இப்போ வந்து அவங்க அடுத்த இது நம்ம ஊருக்கு போகும்போது ஏன் பே பண்ணியே போகலாமே, ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே இதுல. எனக்கு வந்து இது தப்பா தெரியலை. ஒரு அரசாங்க ஊழியர் வந்து சம்பளம் வாங்கும் போது ஒரு 5 ரூபா 10 ரூபா பைசா கொடுத்துட்டு பஸ் டிக்கெட் எடுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அது பைசா கொடுத்து போகிறது தான் ஒரு மரியாதை. எனக்கும் ஓசியில் வேணும்னா அப்புறம் பொதுமக்களும் ஓசியில் கேட்பாங்க, நாளைக்கு வேறு ஒருத்தரும் கேட்பாங்க. அப்போ என்ன சொல்கிறேன், சென்னை ஃபுல்லாகவே பஸ் ஓசியிலே ஓடிட்டுமா? அப்போ இதை மெயின்டைன் பண்ண முடியாமல் எல்லாம் ஓட்ட வேண்டியவும் இருக்கும். கைநிறைய சம்பளம் வாங்குறாங்க, டெய்லி பஸ்ஸில் போக போகிறது. இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லாமே 2-வீலர் தான் வச்சுருக்குறாங்க. என்றைக்குன்னா ஒரு நாள் போகிறது ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போயிடலாமே. அது ஏன் அவங்களுக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க வந்து கரெக்டாக தான், அவங்க டியூட்டி டைம் வந்து இருந்து போகும்போது அவங்க ஒரு லெட்டர் மாதிரி வச்சுருந்து போயின்னா பிரச்சனை இல்லை ஒன்றும். அதே மாதிரி அஃபீஷியல் நான் அஃபீஷியலாக போகும்போது அவங்க வந்து பே பண்ணி போகிறதா எதாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க முதலே ஹைக்கு சேலரி வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்கறனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பண்ணினா வந்து பாவர்ட்டி கீழ் மக்களுக்கு தான் வந்து டிக்கெட் விலையை வந்து ஏறும். அதனால் இதை வந்து நான் கொஞ்சம் அப்செக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவங்க காசு கொடுத்து போகலாம். ஆமாம், ஏன் அவங்களுக்கு சேலரி இல்லையா? எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் என்ன, ஆமாம் நல்ல சேலரி வருது. அப்புறம் என்ன, என்ன நம்மளுக்கு பவர் இருக்குன்றதுக்காக நம்ம வந்து நல்ல விதத்தில் தானே நம்ம யூஸ் பண்ண, அதை வந்து அது இது பண்ணணும், அதிகாரம் பண்ணணும். அதை வந்து நம்ம தப்பாக இது பண்ணக்கூடாது இல்லையா? அது எந்த போஸ்ட்டில் இருந்தால் என்ன, காவல்துறையாக இருந்தாலும் யாராக இருந்தால் என்ன, அது தப்பு தான். எனக்கு அந்த அவர் பண்ணது தப்பாக தான் தோணுது. அதுதாங்க, போலீஸ்காரன் போய் ஃப்ரீயாக போகிறேன்னு சொல்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ எல்லா அரசாங்க ஊழியர்களுமே வந்து ஃப்ரீயாக அந்த மாதிரி பஸ் கொடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கொடுத்தா டிபார்ட்மெண்ட்டே இல்லை, லாஸில் தான் போகும். எல்லாருக்கும் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? எல்லோரும் காசு கொடுத்து போகிறது தான் நல்லது. 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா என்னங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஒயின் ஷாப்பில் போய் எவ்வளோ செலவு பண்ணுறானுங்க? 5 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போக மாட்டேன்றானுங்க, 10 ரூபா கொடுத்து பஸ் வாங்க மாட்டேன்றானுங்க. இதுக்கு போட்டு இப்படி 300-200 கிடைக்குது ஒயின் ஷாப்பில். அந்த ஒயின் ஷாப்பில் காசு செலவு பண்ணானுங்க, 5 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போக மாட்டாங்க. எல்லாருமே போலீஸ்காரங்க கூட தான் சொல்கிறேன் நான், எல்லாருமே தான் சொல்கிறேன் நான். இது வந்து தவறு. இது காசு கொடுத்து போகிறது தான் நல்லது. ஃப்ரீ கொடுக்கவே கூடாது. பெண்கள் கூட ஃப்ரீ கொடுக்கக்கூடாது. எல்லாருக்குமே காசு கொடுத்து போகிறது தான் நல்லது. அதான் அப்புறம் நான் இப்போ சொன்னேன்ல, அதை விட்டால் வந்து கீழக்கிற மக்களுக்கு தான் வந்து அது டிக்கெட் விலை ஏறும். அவங்க ஃப்ரீயாக போனாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஆக்குபை பண்ணுற அந்த சீட்டுக்கு வந்து சார்ஜ் வந்து இவங்ககிட்ட பண்ணுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் இதாக தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஆல்ரெடி சலுகைகளுக்காக அவங்க காமனாக போராடிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மாதிரி சலுகைகள் தனக்காக போராடுறதை விட ஏழை மக்களுக்காக ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்களை போராடலாம். அவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு அளவுக்கு அந்த எங்கள் அரசாங்கம் சலுகை கொடுக்குறாங்க, அது இருக்கே அது போதும். ஆனாலும் தேவையில்லாமல் இந்த டீச்சர்ஸும் போராடுறாங்க, உட்காந்து எங்களுக்கு அதுக்கு வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க.
அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம சும்மா சும்மா உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது வந்து இந்த சம்பளமே போதுமானதா, என்ன கேட்டால் நான் அப்படிதான் சொல்லுவேன், போதுமானதுதான் சொல்லுவேன் நான். இது வந்து முதலமைச்சருடைய மானிய கோரிக்கை பத்தின போட்டோ, அவரே போட்ட போஸ்ட்டு. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் காவலர்கள் இலவசமாக பயணிக்கலாம் போட்டிருக்கு. சரி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது கண்டக்டருக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம்மா, கண்டக்டருக்கு வந்து ப்ராபப்ளி அவங்களுக்கு கண்டக்டர்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அவங்க வந்து போலீஸ் ஸ்டாஃபு எல்லாம் சிட்டி பஸ்ஸில் ஏறலாம் அப்படின்றது சாதாரணமாக கண்டக்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு மஃபசில் பஸ்ஸில் ஏறுறாங்க, அப்போ வந்து அந்த போலீஸ்காரர் மஃப்டியில் ஏறாரா, உடுப்பு யூனிஃபார்மில் ஏறாரா, அவங்க கண்டக்டர் தெரியாது. அதனால் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஏதாவது பரிசீலனை பண்ணி போலீஸ்காரங்க ஒரு நன்மை செய்யணும். ஏன்னா அவங்க போலீஸ்காரங்க எப்படின்னு கேட்டால் திருடனை பிடிக்க வேண்டிய கடமை இருக்குது, கள்ளக்கடத்தல் நிறைய இருக்குது. அவங்க போலீஸுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் அது வந்து அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும். பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.